இந்தியாவில் வியட்நாம் நிறுவனம் எலக்ட்ரிக் கார் ஆலை தூத்துக்குடியில் இறுதியா. இந்திய மின்சார கார்கள் விற்பனை சந்தையில் உலகில் மூன்றாவது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்கள் உற்பத்தியை தொடங்க பல வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டு வருகின்றன. உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரிக் கார் உற்பத்தி நிறுவனமான எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் ஏதோ சில காரணங்களால் அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் அடையவில்லை. இந்நிலையில் வியட்நாமின் மிகப்பெரிய குழுமமான வின் குரூப்பின் எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்கும் துணை நிறுவனமான வின்ஃபாஸ்ட் இப்போது இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி அருகே தனது கார் அசம்பிளிங் தொழிற்சாலையை நிறுவும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அமையவுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டில் அசம்பிள் செய்யப்பட்ட மாடல்களுடன் இந்திய சந்தையில் இந்த நிறுவனம் நுழைய தயாராகி வருகிறது. இதுகுறித்து எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை கூறுகையில், இந்த ஆலை வரும் 2025 மார்ச் மாதத்திற்குள், அதாவது திட்டமிட்ட காலத்திற்கு முன்பே தனது அசம்பிளிங் பணிகளை தொடங்கும் என்றும், வரும் 2025 தீபாவளி பண்டிகையின் போது அதன் முதல் கார் விற்பனைக்கு வர தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் வளர்ந்து வரும் எலக்ட்ரிக் வாகன சந்தையில் புதிய ரக வாகனங்களுக்கும் பிராண்டுகளுக்கும் தரமான கார்களுக்கும் எப்போதும் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் பிரீமியம் ரக பிரிவை இலக்காக கொண்டு செயல்படவுள்ள இந்த நிறுவனம் தனது கார்களின் விலையை 25 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருமுறை இந்த கார்களின் பேட்டரியை சார்ஜ் செய்தால் 300 முதல் 500 கிலோமீட்டர் வரை செல்லும் என்றும் கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் தனது முழு தயாரிப்பையும் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்ய இந்த நிறுவனம் முடிவு செய்திருந்தது. ஆனால் $40,000 மேல் விற்பனை செய்யப்படும் கார்களுக்கான காப்பீடு மற்றும் சரக்கு வரி இந்தியாவில் அதிகம். மேலும் சுங்கவரியும் கிட்டத்தட்ட 100% உள்ளதால் இறக்குமதி வரிகளிலிருந்து தப்புவதற்காக இந்தியாவின் மேக் இன் இந்தியா கொள்கைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டது. மேலும் இந்திய அரசின் புதிய எலக்ட்ரிக் வாகன கொள்கையானது குறைந்தபட்சம் $500 மில்லியன் முதலீட்டில் இந்தியாவில் உற்பத்தி பிரிவுகளை அமைக்கும் வாகன உற்பத்தியாளர்களுக்கு இறக்குமதி வரி சலுகைகளை வழங்குகிறது. இந்திய அரசின் இந்த சலுகைகளால் இந்தியாவிலேயே அசம்பிளிங் ஆலை தொடங்கி தனது உற்பத்தி மற்றும் சந்தை திட்டத்தை இந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் தூத்துக்குடி அருகே சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் அமையும் இந்த ஆலைக்கு உதவுவதில் தமிழக அரசும் முனைப்பாக உள்ளது. அதன்படி சென்ற பிப்ரவரி மாதமே அடிக்கல் நாட்டும் வைபவமும் நடைபெற்றது. வரும் 2025 மார்ச் மாதத்திற்குள் ஆலைக்கான கட்டிடப் பணிகள் முடிவடைந்துவிடும் என்றும் அதற்கான பணிகள் வேகம் எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்ற April 19 இவி உற்பத்தியாளர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலான ஆரம்ப கூட்டம் நடைபெற்றது. அதிலிருந்து பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. வின்ஃபாஸ்ட் அடுத்த 5 ஆண்டுகளில் $500 மில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாகவும் இதன் ஆண்டு உற்பத்தி திறன் 150,000 கார்களாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது. 400 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையவுள்ள இந்த ஆலையில் முதற்கட்டமாக 3,000 முதல் 3,500 தொழிலாளர்கள் வரை பணியாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனது முதல் ஆண்டிலேயே வின்ஃபாஸ்ட் நிறுவனம் சுமார் 50,000 கார்களை உற்பத்தி செய்ய தீர்மானித்துள்ளது. உள்ளூர் அசம்பிளி மற்றும் போட்டி விலை நிர்ணயம் மூலம் இந்திய எலக்ட்ரிக் வாகன சந்தையில் குறிப்பிடத்தக்க பங்கை பிடிப்போம் என்று அந்த நிறுவனம் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.